तद्बुरुट्राय विद्महे वग्रदुंडाय धीमहि तन्नो दन्दि प्रचोदयात्। ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुचुक्कर सनियप्यच्च राघव गेदव नमः। உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. காலை 11:30 பின்பு நவமி. நட்சத்திரம் புனர்பூஷம். அதிகாலை 5:42 பின்பு பூஷம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மாலை 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆனந்த பயணமும் ஆதாய வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக பண வரவுகள் அதிகரிக்கும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். சுகஸ்தானாதிபதி வாகனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சக்தியுள்ள மனிதன் சத்தியத்தை மீறுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தகிரீஸ்வரர். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடியது. உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கிறது. அதே மாதிரி தொழில் ரீதியான வகையில் வரவுகளும் பெருமைகளும் உருவாவது. இந்த மாதிரியான நல்ல நல்ல நிகழ்வுகள் நாள் முழுவதும் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்டவர்களை நம்புவதை விட கடவுளை நம்புவதே மேல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எண்ணம்போல் வாழ்வும் ஏற்றமான நிகழ்வும் அமையக்கூடிய யதார்த்தமான நாள். கடந்த காலங்களில் எதையெல்லாம் எதிர்பார்த்து எந்த மாதிரியான வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ அந்த வேண்டுதல் பலிதமாகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தைரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பண வரவும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்தவன் நம் பக்கம் இருக்கும் பொழுது அடுத்தவனை நம்பாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரமும் வசதி வாய்ப்புகளும் உயரக்கூடிய வகையான நாள். எந்த நிலையில் இருந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அரங்கேறும். பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுக்கான வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறக்க முடியாத நினைவுகளை மதித்து வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய நல்ல நாள்.
அதாவது சமூகத்தில் உலகத்தில் எவ்வளவுதான் பாதகமான சூழல் இருந்தாலும் சாதகமான சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் சாதகமாகவே அமையும், சந்தோஷமான பயணங்கள் அமையும், வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுக்க முடியாத உறவுகளை மறுக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகிரிநாதர். கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வாக்கு பலிதமும் வாழ்க்கையில் உயரமும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். வாழ்க்கை என்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி, உறவுகளுக்கு முன்னாடி, நட்புகளுக்கு முன்னாடி நல்ல மாதிரியான வாழ்க்கையை நீங்களே அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்த பிரம்மனையும் படிக்க வச்ச பிதாவையும் மறக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளையும் சந்தோஷமான சூழல்களையும் சந்திக்க முடியும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாகவே பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான பிரபஞ்சத்தையும் ஆன்மீக அதிசயத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னியம்மன். விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அருமை நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான சூழல்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருகதையே இல்லாத விஷயங்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். வியாபார ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாகவே விலகும். பணியாட்கள், நல்ல விதமான பணியாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையின் உண்மையை மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏங்கி தவித்த ஆசைகள் எல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான நாள். எந்தெந்த விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ, எந்தெந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணீங்களோ, எந்தெந்த விஷயத்திற்கு வேண்டுதல் வச்சீங்களோ, அந்தந்த விஷயங்கள் உங்களுடைய ஆத்ம திருப்தியாக நடந்தேறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விளங்காத உலகத்தில் கலங்காமல் வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். உத்தியோகமாக இருந்தால் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும். பெரிய பெரிய நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சங்கீதம் உண்மை, ஆனால் சாஸ்திரம் நன்மை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விட்டேஸ்வரர். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகளும் வசந்தங்களும் வகையாக கிடைக்கக்கூடிய சரியான நாள். எந்த ஒரு தொழில் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வசந்தமான சூழல்கள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலங்களும் நேரங்களும் நாம களைத்தாலும் களையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி விநாயகர். நெஞ்சுக்கினிய நேயர்களே, இன்றைய தின பலன் நிகழ்ச்சியில
27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.